வணக்கம், நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடையோட புது வரவா நிறையவே புதுசு அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இதெல்லாமே பழைய ட்ரெடிஷ்னல் விளக்கை ரீமேக் பண்ணியிருக்கிறோம். அதுதான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. பாவை விளக்கு எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு நிற்கிற கையில் இருந்து விளக்கு ஏந்திட்டுருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட உருவம் தான் பாவை விளக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதே பாவை விளக்கு முட்டி போட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி போஸில் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பாவை விளக்கு வந்து பொதுவாக வந்து இந்த பீங்கான் பொம்மைகள்லாம் வருது இல்லையா, அதில் இருக்கும். பட் பிராஸில் கிடையாது. ஸோ இதை வந்து நம்மளே ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி செஞ்சது தான் இந்த பாவை விளக்கு. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் கஜலட்சுமி கட் விளக்கு வந்து எங்களுக்கு வந்து சின்ன சைஸில் வேணும், அதே ட்ரெடிஷ்னலோடு இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த விளக்கையுமே வந்து இப்போ நாங்கள் ரீமேக் பண்ணியிருக்கோம். அது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ், நல்ல ஹெவியான பாக்ஸு, சாமி விக்கிரகம் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பூஜை சாமான் நம்மளோடது, ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்பவே வேல்யூபுளாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அழகாக ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ஒன்று பிராஸில் ஆன்டிக் டைப்லேயே வந்திருக்கு. அதையும் நாம் இப்போது பக்கத்தில் பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பாவை விளக்கு தான் நான் சொன்னது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப அழகாக நேர்த்தியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பழைய இதில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் இருக்காது, இதில் வந்து கச்சை கட்டியிருக்கிற மாதிரி ஒரு அமைப்போடு கொடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி அமைச்சிருக்காங்க. அது மாதிரி அழகாக பின்னல் எல்லாம் போட்டு அந்த முட்டி போட்டு உட்காந்துருக்கிற அழகும் பார்த்திங்கன்னா தெரியும். கால் வந்து குதிகால் வச்சு உட்காந்துருக்காங்க, முட்டி போட்டிருக்காங்க. நேர் வகுடு எடுத்து நெத்தி சுட்டி வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். இது நல்லா ஹெவியாக இருக்குது இந்த விளக்கு. அந்த பீடமுமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பொண்ணு முட்டி போட்டு உட்காந்துருக்குறான்னா அப்போ அந்த ஹைட்டு அதுக்கும் நல்லா இருந்தால் தான், ரொம்ப சின்னதில் வச்சா நல்லா இருக்காதுன்றதுனால அதுக்கு ஏற்ற ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாவை விளக்கோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா 10 இன்ச்சு உயரம் வரும். வெயிட்டு வந்து கிட்டத்தட்ட 2 கிலோவுக்கு மேலேயே வருது வெயிட்டு. ரொம்ப நேச்சுரலாக அழகாக செஞ்சுருக்காங்க இந்த விளக்கு. இந்த விளக்கு நாங்கள் சொல்லி நமக்காகவே டிசைன் பண்ண விளக்கு. அது மாதிரி இந்த கஜலட்சுமி விளக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழைய ட்ரெடிஷ்னல். இந்த இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த திரி போடுற இடத்துலேருந்து இந்த எண்ணெய் ஊற்றுற இடம் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப பழைய ட்ரெடிஷ்னல் முறைப்படி செஞ்சுருக்காங்க. இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு கிளி இருக்கிற மாதிரி இருக்குது. கஜலட்சுமியுமே அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதுவும் கட்டோட ஃபுல்லாகவே வந்து விக்கிரகம் மாதிரியே கட்டோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கு. இந்த விளக்கோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 600 கிராம் கிட்டே இதோட வெயிட் வருது. உங்களுக்கு நான் கையில் வச்சு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஹைட்டு இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்க வசதியாக இருக்கும். 5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கஜலட்சுமி விளக்கு இது. அது மாதிரி இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோட முதல்ல மேல் பாகம் நம்ம பார்க்கலாம். மேல் பாகம் பார்க்குறோம், அதில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அழுத்தம் திருத்தமாக அவ்வளோ அழகாக ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பாக்ஸே அப்படியே வார்ப்பில் தான் ஊற்றி எடுத்திருக்காங்க. அதுக்கு அந்த லாக்கு இப்படி நம்ம திறந்து மூடிக்கிற மாதிரி, சுற்றியுமே பிள்ளையாரு லக்ஷ்மி, நடுவில் பிள்ளையார் இருக்கார், இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க. அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க. நம்ம பழைய படங்களில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே. மாதிரி லைட் வெயிட் எல்லாம் கிடையாது, இது எல்லாமே ஹெவி. மாதிரி இந்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே அழகாக நேச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கொடி மாதிரி ஒரு டிசைன், அது மேலே வந்து பீகாக் ரெண்டு உட்காந்துருக்கு, பீகாக்கு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கம் ஃப்ளவர், ஒரு காட்டோட ஒரு அனிமல்ஸ் இந்த இதெல்லாமே இருக்கிற மாதிரி, அனிமல் சிம்பிள் எல்லாமே இருக்கிற மாதிரி அதை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த டிசைனே ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு கையில் தூக்கும் போதே நம்மளுக்கு அந்த பழைய ஆன்டிக் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு வருது.
இன்னைக்கு நாம பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வெப்சைட் விளக்குக்கடை .com நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கலாம். அதுக்கான லிங்க்குமே இந்த பதிவுலேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, நான் வந்து வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறேனிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவோம். எங்களோட ஒர்க்கிங் அவர்ஸ் என்ன அப்படின்னா மார்னிங் 10:00 ஈவினிங் 7:00 வரைக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இமிடியேட்டாக ஆன்சர் பண்ணுவோம். மேலும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.